இப்போ சமூக வலைதளம் ஃபுல்லாகவே கேட்கப்படுற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா டான்சர் ரமேஷுக்கு என்னதான் ஆச்சு திடீர்னு அவர் வந்து மாடிலிருந்து குதிச்சு இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களோட அம்மா தம்பி மற்றும் மனைவி சொந்தக்காரங்க எல்லாருமே இல்லை அவர் தற்கொலை பண்ணிக்கல அவங்களோட ரெண்டாவது மனைவி தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இவருக்கு என்னதான் ஆனது இவர் என்ன பண்ணார் இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற முழு விவரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ டான்சர் ரமேஷுக்கு வயது நாற்பத்தி ரெண்டு இவருக்கு குடி பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க ஸோ இவர் வந்து டான்ஸஸ் செம சூப்பராக ஆடுவாரோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டான்ஸ் இவர் டான்ஸ் கற்றுக்கவே இல்லை சினிமாவை பார்த்து டிவியை பார்த்துட்டு ஆடினது தான் இவர் கூடவே பிறந்தது டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு இடத்துல பாட்டு போட்டாங்கன்னா இவருடைய கையும் காலும் அந்த இடத்துல சும்மாவே நிற்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இவர் சூப்பரான கானா பாடல்கள் கூட பாடுவார் நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்கிறாரு இவர் பண்ண வீடியோ அண்ட் ரீல்ஸ் எல்லாமே வந்து ட்ரெண்டிங் ஆகி வைரல் ஆனதை தொடர்ந்து இவருக்கு சின்ன திரையில் பிரபல தொலைக்காட்சியில் நடனம் ஆடுற அந்த ஒரு ஷோவில் வாய்ப்பு கிடைச்சதுங்க அதுக்கு முன்னாடி டான்ஸர் ரமேஷ் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா துணை டான்ஸராக வந்துட்டு சினிமாவுக்கு வந்து டான்ஸ் ஆட போவாராம் அப்போது அதுலேருந்து வந்து நம்ம அடுத்தடுத்த படிக்க போயிடுவோம்னு பார்க்கும்போது நிறைய இடங்களில் வாய்ப்பு கேட்கும்போது இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல ஸோ நமக்கு வாய்ப்பு கிடைக்காது அவ்வளோதான் நினச்சி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து பேக்கு அதுக்கு வந்து கேப் விட்டுட்டாரு அதுக்கப்புறமா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நிறைய யூடியூப் வச்சுருக்க பசங்க அண்ணே நீங்கள் தான் செமையாக டான்ஸ் ஆடுறீங்கல்லானே நீங்கள் ஆடுங்க உங்களோட வீடியோஸ் எடுத்து நாங்கள் வந்து எங்களோட சேனலில் போடுறோன்னு சொன்னதுக்கப்புறமா இவர் நடு ரோட்டில் வச்சு டான்ஸ் ஆடினாருங்க அந்த ஒரு வீடியோ தான் செம்ம வைரல் ஆனது அதை தொடர்ந்து தான் வந்துட்டு டான்ஸர் ரமேஷ் வந்து எல்லாராலும் வந்து பார்க்கப்பட்டார் பேசப்பட்டார் இரண்டாவது ஒரு மனிதன் நம்மள ஒரு சக மனிதராக இருக்கான் இவன் நல்லா டான்ஸ் ஆடுறான் இவனுக்குள்ளே இவ்வளோ திறமையாக நினச்சிட்டே இருக்கும்போது பிரபல தொலைக்காட்சியில் அந்த நடன நிகழ்ச்சியில் அவரும் ஒரு ஆளா பார்ட்டிசிபேட் பண்ணார் பிரபுதேவா கூட சேர்ந்துலாம் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாரு டான்ஸ் ஆடினாரு பாபா மாஸ்டர் தான் என்னுடைய குரு அவருக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொன்னாலும் பார்த்தாது ஏன் கூட எல்லாேருமே ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி ஆசைப்பட்ட எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லி அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் நான் பட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லியிருந்துக்காரு அப் இப்போ அந்த ஷோக்கு வந்துட்டு அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட்டிகிட்டு கூட வந்திருந்தார் ஸோ என்னடா இதுன்னு இவருடைய குடும்ப வாழ்க்கை இவருக்கு ஒரு பிரைவேட் வாழ்க்கையை பார்க்கும்போது இவர் வந்து தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு இவருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுடைய முதல் மனைவி பெயர் சித்ரா இப்போ இவர் கொஞ்ச நாள் இப்படி இருக்கும்போது இவருடைய இவருக்கு ரெண்டாவது மனைவி இன்பவள்ளி அப்படிங்கிற பெண்ணோட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டுருக்கு அவங்கள திருமணமும் செய்துக்கிட்டாருன்னு சொல்லப்படுது முதல் மனைவி குடிக்கக்கூடாது நீங்கள் வந்து ஊதாடுத்தனமாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க இதனால் என்ன பண்ணுவாருன்னா முதல் மனைவி கூட அதிகம தடமாக இல்லாமல் வேகமாக ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு போயிடுவாராம் அவங்க கேபி பார்க்கில் தான் வந்துட்டு அவங்க வந்து அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் அவங்க குடி இப்போ இப்படி இருந்துட்டு இருக்க நிலமையில கடந்த ஒரு சில ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முதல் மனைவி என்னுடைய என்னுடைய கணவரை இன்பா இந்த இன்பவள்ளிங்கிற பொண்ணு வந்து கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டாங்க பயமுடுத்தி வச்சுருக்குறாங்க பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்க்கும்போது இப்போ போலீஸும் வழக்கம் வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்து இவரை கூப்பிட்டு கேட்கும்போது இல்லை ஆமா என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் அவங்க கூட வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல் மணிக்கு கூட போயிடுறாரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இப்போ முதல் மனைவி கிட்ட இருந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இன்பா பதினஞ்சா வந்த உடனே கடந்த டிசம்பர் நாலாம் தேதி என்ன பண்ணுறாருனா முதல் மனைவி கூட சண்டை போட்டுட்டு இங்கே இன்பா வீட்டுக்கு ரெண்டாவது மனைவி வீட்டுக்கு வந்துடுறாரு அப்படி வந்து அங்கே இருக்கும்போது கடந்த ஏழாம் தேதி நேற்று அவருக்கு பிறந்த நாள் அப்போ அந்த பிறந்த நாளுக்கு என்னோட முதல் மனைவி பிள்ளைகள்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு வந்துட்டு போனதாகவும் சொல்கிறாங்க இல்லை பார்க்க போறேன்னு சொன்னாரு அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு வந்திருக்கு இதனால் இன்பாக்கும் இங்கே ரமேஷுக்கும் சண்டை வந்திருக்கு அந்த சண்டை முற்றுனதுல தான் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாவது மாடியில் அவங்க ரெண்டு பேரும் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணும்போது அதிகமாக குடிச்சிருந்தாரு அப்போ அங்கேருந்து விழுந்துட்டாரா இல்லை இவரை தள்ளி விட்டாங்களா அப்படிங்கிற கோணத்துலேயும் வந்து அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இப்போ மூணு மூன்றரை மணிக்கிலேருந்து இருந்து இவங்களுக்கு சண்டை ஆரம்பிச்சிருச்சேன்னு சொல்லி அவங்களோட சகோதரர் சொல்றாங்க அஞ்சு மணிக்கு தான் எங்களுக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து முதல்ல சொன்னோன்னே நம்பல என்னடா ஆச்சுன்னு சொல்லி நாங்கள் ஓடி போய் பார்க்கும்போது தான் எங்க அண்ணன் மேல இருந்து கீழே விழுந்து கிடந்தான் அவனோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க நம்பனோம் ஆனா நிறைய பிரச்சனைகள் அவனை எல்லாரும் அசிங்கப்படுத்தும் போதும் சண்டை போடும்போதும் கூட குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி இருப்பானே தவிர தற்கொலைங்கிற முடிவுக்கு போக மாட்டான் இந்த இன்பாக தான் அவனை ஏதோ பண்ணிட்டாங்க அவனை டார்ச்சர் பண்ணி தான் அவனை கொண்டிருக்காங்க ஸோ இவங்க தான் தள்ளி விட்டுருப்பாங்களோ இல்லை என்ன நடந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை ஆனால் எங்களோட ஒரு யூகம் ஒரு கணிப்பு வந்து ரெண்டு பேத்துக்கும் சண்டை நடந்திருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சகோதரர் வந்து இன்டர்வியூவில் ஊடகங்களுக்கு சொல்லிகிட்ருக்காங்க இப்போ போலீஸார் எப்படி வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ரமேஷ் அவர்களுடைய உடல் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி வந்து அவங்களுடைய உடல் வந்து பிரேத பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டு நாளைக்கு வந்து கையில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதற்கிடையில் நாளைக்கு அவங்களுடைய இறுதிச் சடங்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ முதல் மனைவியை வந்து போலீஸார் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்களா இரண்டாவது மனைவி வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து அவங்களும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் அவங்களை வந்து விசாரிக்கிறதுக்காக இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ இந்த வழக்குக்கான நாளைக்கான அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததுக்கப்புறமா நாளைக்கு தெரிய வந்துடும் இவர் வந்து தள்ளி விடப்பட்டாரா அல்லது இவர் வந்து அதிக குதிப்போதையில வந்து குதிச்சிட்டாரா தற்கொலை செய்துக்கிட்டாரா அப்படிங்கிற முழு வெளி வெளிவந்துடும் சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து இருக்காங்க ஸோ போலீஸ் வந்து தீர விசாரிச்சு குற்றவாளியா அல்லது இவர் தற்கொலை பண்ணிட்டாரா அப்படிங்கிற முழு விவரத்தையும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க எது எப்படி இருந்தாலும் ரமேஷுடைய குறுகிய கால அவருடைய ரசிகர்களுக்கு பெரும் இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட வீடியோஸ் அண்ட் பாட்டெல்லாம் கேட்கும்போது செம இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ கொஞ்சம் ரொம்ப சோகமாக இருக்கிறவங்க கூட சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அவருடைய வாழ்க்கை இப்படி ஒரு சோகத்தில் முடியும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவருடைய குடும்பத்திற்கும் மற்றும் அவருடைய ஆன்மா காந்தி அடைய நம்ம இறைவனை வேண்டிக்குவோம் அவருடைய குடும்பத்திற்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருவோம் ரமேஷ் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்களும் உங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிடுங்க மேலும் நடன கலைஞர் ரமேஷ் அவர்களுடைய மரணம் பற்றின பல்வேறு செய்திகளை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சைடில் இருக்கிற அந்த பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க